ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது வந்து நியூ இது புது பேட்டர்னில் இந்த டிசைன் கிடச்சிது. சரி, இதில் போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தா இதில் கொஞ்சம் டிசைன் கொண்டு வரலாம். இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் இல்லைங்களா? அப்புறம் அடுத்தது இதே இதில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டேன். இதன் கலர் காம்பினேஷன் சரியில்லை. இதிலே வந்து ஃப்ளவர் ஆட்டம் போடலாம். நீ வந்து நிறையா இதில் போட்டு காமிக்கலாம். இது இதே மாதிரி பச்சை ஃபுல்லாக ரவுண்ட் ஃபுல்லாக பச்சையாக கொண்டு வந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் இன்றைக்கி இருந்திருக்கோம். சரி, கலர் மாற்றி பார்க்கலாம். ரெட்டு கொண்டு வந்ததுனால இது மூணு கலராக போச்சு. அதுவும் எடுப்பாக இல்லை. அது எல்லாம் இங்கே ஒயிட்டு ரெண்டு கலர், இந்த ரெண்டு கலர் மாற்றிட்டு இது ஒயிட் போட்டிருந்தா கூட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து இந்த ரெட்டோ இல்லை ரெட்டாக கொண்டு வந்திருக்கணும், இல்லைன்னா பச்சையாக கொண்டு வந்திருக்கணும். அப்போ நல்லா இருந்திருக்கும். இதில் அடுத்த போடும்போது கொஞ்சம் கவனமாக மூணு கலர் ஒரு ரவுண்டில் வந்ததுனால கொஞ்சம் எடுப்பாயிடலாம். டிசைன் இங்கே இந்த மாதிரி டிசைன், இங்கே ஒரு ஸ்டாரு கலர் காம்பினேஷன் தான் இதில் சரியில்லை. அடுத்தது வேறு டிசைன் போடும்போது நம்ம கலர் வேறு மாற்றி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். வேறு இன்னும் ஒரு இதில் இந்த டிசைனில் நாலஞ்சு பீஸ் போடலாம். எத்தனை டிசைன் வருதோ அத்தனையும் போடலான்னு இருக்கேன். இதில் ஏன்னா சின்ன பீஸ் தானே உங்களுக்கு. இதில் அடுத்த ரவுண்டு கொண்டு வந்துருக்கேன், பார்க்கலாம். அடுத்த ரவுண்டு கொண்டு வந்து பெருசாக போடலாமான்னு பார்க்கலாம். கொத்து நீங்களும் போடுங்க. புது புது டிசைனாக போடணுன்னு எனக்கு அந்த புது டிசைன் போடுறதுல ஆர்வம் ஜாஸ்தி. அதனால் வீடியோ வச்சுட்டு நம்ம புது டிசைன் போடும்போது இதை பார்த்து காப்பி அடித்தா கூட எனக்கு அவ்வளோ. அடுத்த பீஸ் அதே மாதிரி போடுறது பிடிக்கிறதில்ல. அதனால் இந்த டிசைன் தான் போகணும்னு நினச்சி நான் போடுறதே இல்லை. இது கலர் காம்பினேஷன் இப்போ சரியில்லைன்னு சொல்லி எதாவது பட்டினா அடுத்ததில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். கொத்ததையும் ஆர்வமுடன் பார்த்து மிக்க நன்றி. உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிக்குதோ அந்த டிசைன் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கு வரேன். பை பை.